Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakra friends, oru thumbs up kudutha support pananga. PSG அணிக்கு ஹெட் கோச்சா பதவியேற்க விருப்பம் தெரிவித்திருந்த ஆண்டோனியோ காண்டே அதற்கு சேலரியா 32 மில்லியன் டாலர்ஸ் எதிர்பார்க்கிறதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோச்சிங் ஸ்டாஃபா தனக்கு விருப்பமானவர்களையே தேர்வு செய்வார்னு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. ரியல் மேட்ரிட் அணியிலிருந்து வெளியேற இருக்கும் மிட்ஃபீல்டர் இஸ்கோ லாலிகாவின் ரியல் பெட்டிஸ் அணிக்கு 2 ஆண்டுகளுக்கான கான்ட்ராக்டுக்கு சம்மதிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. வருடத்திற்கு 5.5 மில்லியன் டாலர்ஸ் சேலரி தொகையை ஒத்துக்கிட்டதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. வரும் ஜூன் மாதம் நடக்க இருக்கும் அர்ஜென்டினாவுக்கு எதிரான போட்டிக்கு பிறகு இன்டர்நேஷனல் ஃபுட்பால்லேருந்து ரிட்டையர்ட் ஆக போறதா இட்டாலியன் ஸ்டார் பிளேயர் சியாலினி பேட்டி கொடுத்திருக்காரு. தனது 20வது வயதில் 2004ஆம் ஆண்டு இத்தாலி அணியில் இணைந்த சியாலினி இதுவரை 116 இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடியிருக்காரு. யுவெண்டஸ் அணிக்காக தொடர்ந்து கிளப் மேட்சஸ் ஆடுவாரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து வெளியேற இருக்கும் பால் போக்பாவோட டிரான்ஸ்பருக்கான ப்ரொபோசலை ரியல் மேட்ரிட் அணியின் கார்லோ ஆன்செலோட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. மான்செஸ்டர் சிட்டியின் கேப்ரியல் ஜீசஸ் டிரான்ஸ்பருக்கு முயன்று வந்த அர்சனல் தற்பொழுது அவரது ஏஜென்டுடன் பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டியில் தனக்கு போதிய அளவு பிளேயிங் டைம் கிடைக்காததுனால ரிலீஸ் ஆக போறதா செய்தி வெளியிட்டிருந்தாரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் புதிய ஹெட் கோச்சா பதவியேற்க இருக்கும் எரிக் டென்ஹாக் முதற்கட்டமா வான் பிசாக்கா, எரிக் பெய்லி, ஃபில் ஜோன்ஸ், ஆந்தோனி மார்ஷியல் மற்றும் அலெக்ஸ் டெல்லஸ் என்னும் 5 வீரர்களை அணியிலிருந்து ரிலீஸ் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காரு. பென்ஃபிகா ஸ்டார் பிளேயர் டார்வின் நியூனஸுக்கான டிரான்ஸ்பருக்கு முயன்று வந்த லிவர்பூல் அணி ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இந்த டிரான்ஸ்பருக்கு 104.5 மில்லியன் டாலர்ஸ் விலை பேசி இருக்கிறதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. நியூனஸோட டிரான்ஸ்பருக்கு லிவர்பூல் மட்டும் இல்லாம மான்செஸ்டர் யுனைடெடும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. ஏசி மிலன் அணியை வாங்க இருக்கும் புதிய ஓனர்ஸ் இன்வெஸ்ட் கார்ப் நிறுவனம் மொத வேலையா மான்செஸ்டர் சிட்டியின் மெஹரஸோட டிரான்ஸ்பருக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. சஸ்வோலோ அணியின் டொமினிகோ பெராடிய டார்கெட் பண்ணியிருந்த ஏசி மிலன் 32 மில்லியன் டாலர்ஸ் டிமாண்ட் பண்ணியிருந்ததுனால இதற்கு 42.5 மில்லியன் டாலர்ஸுக்கு ரியாத் மெஹரஸ் பெட்டர் ஆப்ஷன் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. ரியாத் மெஹரஸோட டிரான்ஸ்பருக்கு ஏசி மிலன் மட்டும் இல்லாம பார்சிலோனா மற்றும் PSG அணிகளும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. COVID-19 காரணமா பொருளாதார ரீதியா பல கால்பந்து அணிகள் பாதிக்கப்பட்டதன் விளைவா பெட்டிங் காரணமா அணிகளுக்கிடையில் மேட்ச் பிக்சிங் அதிகரிச்சிருக்கிறதா UEFA தெரிவிச்சிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன்ஸ் லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மற்றும் UEFA இணைந்து ஒவ்வொரு மேட்சஸையும் தீவிரமா கண்காணிச்சு மேட்ச் பிக்சிங்கை தடுக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியிருக்காங்க. நேற்று நடைபெற்ற மான்செஸ்டர் சிட்டி ரியல் மேட்ரிட் அணிகளுக்கிடையிலான சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக் போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி 4-3 வெற்றி பெற்றிருக்காங்க. மிகவும் பரபரப்பா நடந்த இந்த போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி வென்றிருந்தாலும் 1-2 ஈஸியான சான்சஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் லெக் ரியல் மேட்ரிட் அணியின் ஹோம் கிரவுண்டான சாண்டியாகோ பெர்னபாவில் நடக்கிறதுனால மான்செஸ்டர் சிட்டி இழந்த இந்த ஈஸியான சான்சஸுக்கான விலையை செகண்ட் லெக்ல கொடுக்க வேண்டியது வரும் விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.